அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இந்த பதிவில் விளக்கேற்றி மீந்து போன திரிகளை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஏற்கனவே பலர் கமெண்ட்டில் இது கேட்ட கேள்விதான், சுவாமிக்கு வைத்த பொருள்கள் எல்லாம், அதாவது பூ வச்சுருந்தோன்னா அது காஞ்சி போச்சுன்னா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு நிர்மாலியம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தனியாக பதிவு கொடுத்துருந்தேன். நம்ம ஆறு இருந்துச்சுன்னா அதில் கொண்டு போய் போட்டுருங்க, கடல் இருந்ததுன்னா அதில் போய் போட்டுருங்க, இல்லைன்னா வீட்டிலேயே ஒரு தொட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சி மக்கி ஆயிரும், தூள் தூளாக ஆன பின்னாடி நம்ம வந்து செடிக்கும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைன்னா அந்த தொட்டியில் அந்த பூ எல்லாம் மக்கி போச்சு. பூ மட்டும் கிடையாதுங்க, சாமிக்கு என்னென்ன பொருள்கள் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது யார் கால்லேயும் படக்கூடாது இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொட்டியில் போட்டு அது வந்து மக்குன பின்னாடி அதை கொண்டு போயிட்டு நம்ம ரோட்டில் எங்கேயாவது மரம் எல்லாம் பார்த்தோன்னா அந்த மரத்தில் கூட அது உரமாக போட்டு வரலாம். அப்படியும் நமக்கு நேரம் இல்லையா, அதை வந்து ஒரு பொட்டலத்தில் நல்லா கட்டிட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். அதை எடுத்துகிட்டு போய் குப்பை எடுக்கிறவர்கள் அதை கொண்டு போய் என்ன பண்ணணுமோ செஞ்சுப்பாங்க. அது நல்ல உரம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கிற பொருள்கள் எல்லாமே நல்ல உரமாக இருக்கும். இப்போ என்ன மாதிரி அகண்ட தீபம் ஏற்றுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த திரி முழுக்கவுமே பார்த்திங்கன்னா நல்லா பயன்படுது. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு பயன்பட்ட பின்னாடி இத்தினோண்டு கடைசியில் இருக்கும். அதை எடுத்து நான் வந்து ஒரு டப்பாவில் சேர்த்துக்கிட்டு வர்றேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன், எப்படி நீங்களும் பயன்படுத்தலாம், நான் ஒரு விதத்தில் பயன்படுத்தினேன், அப்படி நீங்களும் பயன்படுத்துகிற விதம் எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க பரவாயில்ல, அதாவது அகண்ட தீபம் ஏற்றுறவங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை தான் ஒரு திரி துண்டு கிடைக்கும் நமக்கு. இல்லை தினமுமே விளக்கேற்றுறாங்கல்ல, காலையிலையும் மாலையிலையும் கட்டாயம் விளக்கேற்றணும்னு வேறு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஏற்றினா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் செய்கிறோம். ஆனால் ஒரு முறை பயன்படுத்தின திரியை இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அத்தனை திரி சேருது எங்களுக்கு, அந்த திரியெல்லாம் என்னங்க தூக்கி எறியவும் கூடாதுன்னு சொல்கிறீங்க, சாமிக்கு பயன்படுத்தினது தூக்கி எறியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கால் படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என்ன தாங்க பண்ணுறது? இது தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ காலையிலையும் மாலையிலும் விளக்கேற்றுறாங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விளக்கேற்றின பின்னாடி அந்த திரியை வந்து உள்ளே இழுத்து விட்டுருவாங்க. அந்த திரி அந்த விளக்கே மலையேற்றிடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறையா திரி மீந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், திரி எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெட்டிக்கோங்க, அந்தளவுக்கு பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த குழப்பமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விளக்கேற்றினா போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்கன்றதுக்காக தான் நெய் தீபம் ஒன்று அறிமுகப்படுத்தினேன். அந்த நெய் தீபம் முழுக்க முழுக்க பசும் நெய்யால் செய்யப்பட்டது. நிறைய பேருக்கு அதுலேயும் குழப்பம், இவங்க எதால் செஞ்சாங்களோ அப்படின்னு. முழுக்க முழுக்க பசு நெய்யால் செய்யப்பட்டது. இதில் ஒரு சகோதரர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த நெய் தீபம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு. ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க, அதாவது நம்ம வீஹா ஆன்லைன் மூலமாக 200-300 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதெல்லாம் நேரம் இல்லாதனால ஒரு மிகவும் ஏழ்மையான ஒரு சிலர்கிட்ட நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நெய் பசும் நெய் எங்களோடது கொடுத்துட்றது, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அதை சொல்லித்தரக்கூடாது உங்களுக்கு, அதனால் தயவு செஞ்சு சொல்லித்தரலையே அப்படின்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க. இந்த நெய் தீபமானது, அதாவது நம்முடைய வீஹாவின் தயாரிப்பான இந்த நெய் தீபமானது கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் நல்ல அழகாக சுடர் விட்டு எரியும். இப்போது ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க, 30 நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, ஏன்னா அதற்கப்புறம் நாங்கள் வெளியில் போயிடறோம், இல்லை மற்ற வேலை பார்க்குறோம், பாதுகாப்பு கிடையாது, எலி தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறவங்க இந்த நம்ம வீஹாவின் பசு நெய் தீபத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது, இந்த திரி கூட மீந்து போகாது. திரியை என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பமும் இருக்காது. அப்படி இல்லை நாங்கள் வந்து திரி வச்சு விளக்கேற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை நேரம் விளக்கேற்றீங்களோ ஏற்றிவிட்டு விளக்கை மலையேற்றினால் பரவாயில்ல, விளக்கு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல. அப்படி தானாக சீக்கிரம் குளிர்ந்துருச்சுங்க,
இல்லை நாங்கள் மலையேற்றி வச்சோங்க, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரி மீந்திருக்கு, அது என்ன பண்ணணும், மறுபடியும் ஏற்றிக்கொள்ளலாமா பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது அப்படின்னு தான் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை பயன்படுத்திய திரியை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அந்த நெருப்பு தான் அழுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புற அழுக்கையும் அக அழுக்கையும் ஈர்க்கின்றது. அது ஈர்த்த அந்த திரியை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் பொருள். அதனால் மீந்து போன திரிகளை ஒரு டப்பா எடுத்து நீங்கள் அதில் சேமிச்சுக்கிட்டே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஊறி ஊறி எண்ணெய் நல்லா அதில் தங்கி இருக்கும். அப்போது அதை எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெண்கடுகு சாம்பிராணி போடுறதுக்கு, இல்லை இந்த பஞ்சகவ்ய விளக்கு இருக்கு இல்லையா, சாண விளக்கு, அந்த விளக்கு ஏற்றுவதற்கெல்லாம் இந்த திரியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு மட்டும் ஏற்றினா அந்த திரியை மீண்டும் பயன்படுத்தலாமா, ஒரு முறை ஏற்றினதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சகவ்ய விளக்கில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த விளக்கும் எரிந்து அதனுடன் இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே எரிந்து சாம்பலாக்கப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திரியும் வந்து சாம்பலாயிரும் அந்த இடத்துல. அதனால் நீங்கள் பஞ்சகவ்ய விளக்குக்கு ஏற்றிக்கொள்ளலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு கூட நிறைய பேர் சாமி முன்னாடி வச்சு ஏற்றுறாங்க, நிறைய பேர் சாமி அறைக்கு வெளியில் கூட ஏற்றுறாங்க. அது ரெண்டுமே செய்யலாம், தவறு கிடையாது. நீங்கள் இப்போது நிறைய பேர் வெண்கடுகு சாம்பிராணி போடுறதாக இருந்தால், இல்லாட்டி சாதாரண சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி அல்லது வேறு ஏதாவது சாம்பிராணி தூள் போட்டு கொட்டாங்குச்சியை, நிறைய பேர் அந்த பழக்கம் இருக்குது, கொட்டாங்குச்சியை உடச்சி அது போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்புறம் அந்த கொட்டாங்குச்சி நல்லா தணல் வரவழைச்சி அதில் வந்து தூபம் போடுறது பழக்கமாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு திரியை வச்சு விட்டுருங்க. சீக்கிரத்தில் தீ பற்றிக்கும், தணல் சீக்கிரத்தில் வந்துடும். திரியில் எண்ணெய் நல்லா ஏற்கனவே ஊறி இருக்கின்ற காரணத்தினால சீக்கிரத்தில் நெருப்பு பற்றிக்கிட்டு, நம்ம நெருப்பு பற்ற வைக்கிறது பார்த்திங்கன்னா காஞ்ச திரியில் நம்ம பற்ற வைக்கிறதுக்கும் இப்படி ஊர்ன எண்ணெயில் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சீக்கிரத்தில் சட்டுன்னு பிடிச்சிரும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு எல்லா இடத்துலையும் பரவ செய்யும். அந்த கறித்துண்டு வச்சாலோ இல்லை கொட்டாங்குச்சி வச்சாலோ அதில் சீக்கிரத்தில் பரவ செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் தணல் உருவாகும். அப்போ நம்ம வந்து தூபம் காமிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த திரிகளை வந்து தூக்கி எறியாமல், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மனசு கடந்து சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்காமல் இது போல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது அனைவரும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போது நம்முடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்ம வீஹா ஆன்லைனில் பலவிதமான திரிகள் இருக்குது. வாழைத்தண்டு திரி, தாமரைத்தண்டு திரி, அப்புறம் குபேரர் திரி, பச்சை திரி இருக்குது, மஞ்சள் திரி இருக்குது. அதாவது சீக்கிரத்தில் திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் திரி. அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு திரி, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, செல்வம் தங்குவதற்கு. அப்புறம் நவக்கிரக திரி இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தந்த நாளில், புதன்கிழமைனா பச்சை நிறத்திரி, வியாழக்கிழமைனா மஞ்சள் நிறத்திரி, வெள்ளிக்கிழமைனா வெள்ளை நிறத்திரி, சனிக்கிழமைனா நீல நிறத்திரி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரி ஏற்றினால் அந்தந்த கிரகத்துக்கு உரியதாக கருதப்படும், அந்த கிரகங்களின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இது போன்ற நவரத்ன திரியும், நவகிரக திரியும் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வீஹா ஆன்லைன் பற்றி பேசுகிறது புரியாது. அதனால் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களுக்காக விஹா கடை, விஹா ஷாப், சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்கள் விஹா ஷாப்க்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ், கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு நீங்கள் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ரூட் மேப் அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் முக்கியமான இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர,
எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல அல்லது ஷாப்பிங் ஆப்ல மற்றும் வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. எங்களுடைய வீஹா கடைக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி இல்லை ஆடியோவையே பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறான செய்தி. இதில் இத்தனை சொன்ன பின்னாடியும் சிலர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போயிட்டு வீஹான்ற பெயர் பார்த்து ஏமாந்துடுறாங்க. அது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோடது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா அப்படின்னு பச்சை கலர் எழுத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற போலிகளை எல்லாம் தவிர்க்கலாம். என்னோட செல்லையே நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பொருட்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.